விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்ட கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காந்தப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரையும் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பே சு தி சரவணனும் கலந்து கொண்டனர். இவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை கிராம சபை உறுப்பினர்களுக்கு விளக்கி கூறி அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மத்திய மாநில அரசுகள் கிராம மக்களுக்காக 34 அரசு துறைகள் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். காந்தப்பாளையத்தின் சேதமடைந்த பள்ளி குறித்த மனுவை பொதுப்பணித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பள்ளியை ஆய்வு செய்துள்ளார் என்றும் பேசுதி சரவணன் தெரிவித்தார். மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது. இந்த கோட்டத்தின் சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட அனைத்து நிலையங்களிலும் கொண்டாடப்பட்ட தூய்மை இந்தியா இருவார விழாவின் நிறைவாக இந்த தூய்மை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். விழிப்புணர்வு பேரணி சேலம் ரயில் நிலையத்திலிருந்து சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் வரை நடைபெற்றது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று திருச்சி கோட்ட ரயில்வே பொது மேலாளர் மணிஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடியதும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கூடுதலாக சில வசதிகள் செய்து கொடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் காரைக்கால் பேரளம் ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த காவல் ரோந்து வாகனங்களை திருச்சி சரக காவல்துறை தலைவர் சரவணன் சுந்தர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரவுடி ராஜ்யம், கொலை கொள்ளை மற்றும் திருட்டு போன்ற குற்றச்செயல்களை தடுக்கும் பொருட்டு 24 மணி நேரமும் இருசக்கர காவல் ரோந்து வாகனம் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த ரோந்து வாகனங்கள் 24 மணி நேரமும் வாக்கி டாக்கி கருவியுடன் பணியில் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 75th சுதந்திர தின மகோத்சவம் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் 25th ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட முதன்மை நீதிபதி என் குணசேகரன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வழக்கறிஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஆகியோர் காந்தியடிகளின் தியாகம், பணிகள், கொள்கைகள் குறித்து வலியுறுத்தி பேசினர். சட்ட ஆலோசனைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு குறித்த உரைகளும் இடம்பெற்றன. இவை பற்றிய துண்டு பிரசுரமும் நிகழ்ச்சியில் விநியோகிக்கப்பட்டன. காணொலி மூலம் நடைபெற்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஆண்டு விழாவை முதன்மை நீதிபதி உள்ளிட்டோர் பார்த்தனர். தமிழ்நாட்டில் வனவிலங்குகள் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்புக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் கூறினார். உதகமண்டலத்தில் நேற்று மின்வாரியம் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த நிவாரணத் தொகையை மேலும் உயர்த்த முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆட்கொல்லி புலியை பிடிக்கும் முயற்சியில் தமிழகம், கேரளா, கர்நாடக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.